காரியம், உங்கள் சொந்த வாழ்க்கையில பிசாசை ஜெயித்தவன் எவனோ அவன் தான் பப்ளிக்ல போய் பிசாசை துரத்த முடியும். தெரியுமா உங்களுக்கு? ஒருவன் தன் சொந்த வாழ்க்கையில சாத்தானுடைய காரியத்துக்கு இடம் கொடுக்காம சொந்த வாழ்க்கையில ஜெயித்தவன் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் வெளியே போய் பகிரங்கத்தில் நின்று பிசாசை துரத்த முடியும். உடைய பர்சனல் லைஃப் சாத்தான் காண்பிக்கிற தந்திரங்களிலே அடிக்கடி விழுந்து போகிற வாழ்க்கையா இருந்தா பிசாசுக்கு முன்னால போய் நின்றாத, உன்னால முடியாதது. நீங்கள் வெளியே பிசாசை துரத்தணும்னா நீ பர்சனலா உன்னுடைய வாழ்க்கையில பிசாசை ஜெயித்திருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் படிக்கிறோம், இயேசுவை சாத்தான் உயரமான இடத்துல கொண்டு போய் வனாந்திரத்துல கொண்டு போய் உப்பரிகளை கொண்டு போய் அவனை சோதித்தான். அவரிடத்துல ஒவ்வொரு ஆசையை காண்பித்து சோதித்தான். இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்தார் அந்தரங்கத்துல. இது வெளியே யாருக்கும் தெரியாது, பெரிய கூட்டத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் அல்ல. இது இயேசு தனித்து ஜெபம் பண்ணும்போது நடந்த ஒரு சம்பவம். சாத்தான் அவரிடத்துல வசனத்தை வைத்து விளையாடினான், அவர் மேலே கொண்டு போய் நின்று அவருக்கு ஆசை காண்பித்தான். இது நான் உனக்கு இது தருவேன் அது தருவேன்னு சொன்னான். இயேசுத்தனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சாத்தானை ஜெயித்திருந்தார். அதனாலதான் இயேசுவை எங்கே கண்டாலும் அவன் சம்மன் இல்லாமலே வந்து ஆஜராக ஆரம்பித்தான். அவனுக்கு சொல்லல, இயேசு அவனை துரத்த கூட வரல. இயேசு அந்த வழியாய் போக ஆரம்பித்த பொழுதே சாத்தான் அவரை பார்த்து ஓடி வந்து, காலத்துக்கு முன்பே என்னை வேதனைப்படுத்த வந்தீரா என்று சொல்லி அவனா வந்து சம்மன் இல்லாமல் ஆஜராக ஆரம்பித்தான். ஏன் நடந்தது இப்படி? உங்க சொந்த வாழ்க்கையில உங்க பர்சனல் லைஃப்ல பிசாசை ஜெயித்தவன் தான் பப்ளிக்ல வெளியில தேசத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியை துரத்த முடியும். இயேசு அப்படித்தான் செய்தார். அந்த ரங்கத்திலே அவர் சாத்தானை ஜெயித்திருந்தார். அந்த ரங்கத்திலே சாத்தான் மேலே அவர் ஒரு பெரிய யுத்தத்தை செய்து சாத்தானுடைய வஞ்சகத்துக்கு உட்படாமல் இருந்தார். இயேசு சொல்லுகிறார் மறுபடியும், இயேசுவை விட்டு கொஞ்ச காலம் சாத்தான் விலகி இருந்தான். சாத்தான் பாருங்க, நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, இயேசு அவனை ஜெயித்து விட்டார் என்பதற்காக நிரந்தரமா விலகல. 4வது அதிகாரத்தில் சொல்லுது, சாத்தான் இயேசு விட்டு கொஞ்ச காலம் விலகி இருந்தான். அப்புறம் மறுபடியும் கொஞ்ச நாளைக்கு பிறகு மறுபடியும் அவன் வருகிறதை பார்க்கிறார் இயேசு. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் தன் பக்கத்தில் இருக்கிற சீடர்களை பார்த்து, அதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்றார். அல்லேலூயா. சாத்தானுக்குரிய காரியம் எதுவுமே எங்கிட்ட இல்ல, ஆகவே அவனால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்ச காலம் விலகி இருந்தான். உருடைய அந்தரங்க வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல நீங்கள் சாத்தானுடைய காரியத்துக்கு உடன்படாம அவனை ஜெயித்திருந்தால்தான் வெளியிலே பகிரங்கத்துல பப்ளிக்ல பிசாசை உங்களால துரத்த முடியும். சத்தம் போடுறதுனால எல்லாம் பிசாசு வெளியே போக மாட்டான். நம்ம அப்படி கையை கை ஆட்டுறதுனால பிசாசு வெளியே போக மாட்டான். நீ சத்தத்தை உயர்த்தினால வெளியே போக மாட்டான். நீ யார் என்பதை பார்க்கிறான். இவன் சாத்தானை ஜெயித்தவனா என்று பார்க்கிறான். என்னுடைய தந்திரங்களுக்கு ஆட்படாதபடிக்கு அவன் கர்த்தரிடத்தில் எப்பொழுது நிலைத்திருக்கிறவனா என்று பார்க்கிறான். அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையிலே சாத்தானால கட்டப்பட்டிருக்கிறானா, அல்லது சாத்தானுடைய கிரிகளுக்கு உட்படாமல் தன்னை அவன் அங்கே காத்து கொண்டிருக்கிறானா என்று பார்க்கிறான். பாருங்க, இந்த பேதுரு போய் பிசாசை துரத்துவதற்கு முயற்சி பண்ணார், போகல. ஆனா அதுக்கு பிறகு அபிஷேகம் எல்லாம் பண்ணப்பட்ட பிறகு பேதுரு நடந்து போகும் பொழுதே நிழல் பட்டே ஜனங்கள் சுகமானாங்க. அவர்களுடைய வஸ்திரங்களில் இருக்கிற அந்த உருமால்களை எடுத்து கொண்டு போய் பிசாசு பிடித்தவர் மேல போட்டா பிசாசு வெளியே போகுது. பிசாசு பிடித்தவர்களை பார்த்து துரத்தினா பிசாசு வெளியே போகுது. ஏன், எப்படி நடந்தது தெரியுமா? இந்த பேதுரு ஒரு காலத்துல பயப்படுகிறவனா இருந்தான், சாத்தான் மிரட்டினா பயப்படுகிறவனா இருந்தான். எப்பொழுது பேதுரு தன்னுடைய பர்சனல் லைஃப்ல அந்த பயத்தை மேற்கொண்டானோ கர்த்தர் அவனை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். ஒரு குளிர்காயர் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கிறான் பேதுரு, உட்கார்ந்திருக்கிறாரு. அப்போ ஒரு பெண் வந்து கேட்கிறார் அவரிடத்துல, நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தானே, சொல்ல முடியல, ஒரு பயம் இல்ல, நான் அவரை அறிய மாட்டேன், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினான். அந்த பலவீனம் அவனுக்குள்ள இருக்கிற வரைக்கும் பிசாசை துரத்த முடியல. இதே பேதுரு பரிசுத்த ஆவியின் வல்லமை தன்மை இறங்கி வந்த பிறகு யாருக்கு முன்னால நின்று பேச முடியலையோ, முதல் வெற்றி முதல் காரியத்தை அவன் ஜெயித்து காண்பித்தான். 11 பேரோடு கூட எழுந்து நின்று பேதுரு அத்தனை பேருடைய கண்களும் பார்க்க அவருடைய பயத்தை மேற்கொண்டு இயேசுவை குறித்து சாட்சியிட ஆரம்பித்தான். அங்கு ஆரம்பிச்சு அவனுடைய வெற்றி. பிசாசவன் துரத்தும் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டான். ஒரு சொந்த வாழ்க்கையில நீ சாத்தானை ஜெயிக்காவிட்டால், வெளியே கூட்டத்துல வந்தோ, பிரேயர் ரவுண்ட் வந்தோ, பிரேயர் வாக்கு போயோ, ஒரு 10 பேருக்கு நடுவில் போய் பிசாசை உன்னை கட்டுகிறேன்,
இருக்கிற பிசாசை இறங்குவான்னு சொன்னா இறங்கி வந்துருவான். வா வந்துட்டேன், என்ன செய்யணும் சொல்லு, என்ன செய்வீங்க? துரத்த முடியாது. சொந்த வாழ்க்கையில் சாத்தானை ஜெயிக்காதவன் வெளியே போய் சாத்தானை துரத்த முடியாது.